வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பிரியாணி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரெண்டு ஏலக்காய், 4 கிராம்பு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் 2, ஒரு கட்டி பூண்டு, தனி மிளகாய் தூள், இஞ்சி வந்து இவ்வளோ பெரிய இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 தக்காளி பழம் மெலிசு மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், நெய் 2 ஸ்பூனு, எண்ணெய் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தயிர். இப்போ வந்து அரிசியை நான் ஊற வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றேன். இது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊறட்டும் அந்த அரிசி. இஞ்சியும் பூண்டையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான், 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ நெய்யும் ஊற்றிக்கிறேன் நான், 2 ஸ்பூன் நெய். நல்லா காயட்டும். இப்போ பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் நான். இப்போ வந்து பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரமாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி போட்டுக்கிறேன் நான். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்குது வெங்காயம் தக்காளி இஞ்சி போடலாம். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். நம்ம வந்து பச்சை மிளகாவும் போடுறோம், அதனால தான் வந்து தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். இப்போ தயிர் வந்து 1 ஸ்பூன் தயிர். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு நான் வந்து போடுறேன், 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பன்னீரையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை அப்புறம் அதை காரம் உப்பு எல்லாம் அதுலேயும் போய் மிக்ஸ் ஆகும். புதினா கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் அரிசி ஊறிடுச்சு. இதை வந்து நான் வந்து 3-4 தடவை கழுவிட்டேன். இப்போ அரிசியை போட்டுக்கிறேன் நான். இப்போ நான் 1 கிளாஸ் அரிசி போட்டதுனால நான் வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. எல்லா பக்கமும் நம்ம அந்த மசாலா வந்து அரிசி எல்லாத்துலேயும் எதுவாகணும் படணும். அதனால் இப்போ 1 விசில் வந்தோடனே நம்ம பிரியாணியை இறக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் வெயிட்டை எடுத்துடுறேன். சூப்பராக வந்திருக்குது பிரியாணி பாருங்கள். அரிசி உடையாம தான் கிளறணும். அதை இங்கே பாருங்கள் நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான். உங்களுடைய பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.